பிதாவாகிய தேவனுக்கு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு, ஆவியான தேவனுக்கு புகழ் உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குரியவர்களே, தேவனுடைய கிருபையின் கரம் உங்களை பலப்படுத்தி, உங்களை புதுப்பித்து, உங்களை முழுவதுமாக ஆண்டவருடைய பாதத்தில் உங்கள் குடும்பங்களோடு ஒப்பு கொடுக்க வைத்து, உங்கள் குடும்பங்களை ஆசீர்வாதத்தின் சந்ததியாக தேவன் உயர்த்துவாராக. ஆதியாகமம் 22:17 வசனத்தை பாருங்கள். தேவனாகிய கர்த்தர் ஆபிராமை பார்த்து இப்படி சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அல்லேலூயா. ஆபிரகாம் தனி மனிதனால் தேவனால் அழைக்கப்பட்டவர். அந்த அழைப்புக்கு ஆபிரகாம் முழுதலாவதாக கீழ்ப்படிந்தார். எல்லா தீமைகளையும், பாவமானவைகளையும், மாம்சீகமானவைகளையும், பலவிதமான பழக்க வழக்கம் உள்ள கேடானவைகளையும் அவர் விட்டுவிட்டு அந்த மகா உன்னதமான சர்வ வல்லமுள்ள பரிசுத்த தெய்வத்தை அவையோடு உண்மையோடு ஆராதிக்கிறவராக அவர் தன்னை அர்ப்பணித்தார். தேவனாகிய கடவுள் ஆபிரகாமை அன்றைக்கு வாழ்ந்த ஜனங்களின் மத்தியில் மிகவும் பெரிய ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மகனாக உயர்த்தினார். இதைத்தான் ஆதியாகமம் 13:2 சொல்கிறது. ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆசைகளுடைய சீமானாக இருந்தார் என்று அவரை உயர்த்தினார். அதோடு மாத்திரமல்ல, ஏற்ற வேளையில் ஆபிரகாமுக்கு தேவன் ஈசாக்கு என்கிற ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மகனை கொடுத்தார். இப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமை ஆயிரங்களாய், லட்சங்களாய், கோடி கோடியாய் அவருடைய சந்ததி பெருக வைக்க போகிறார். ஆகவே தேவன் ஆபிரகாமுக்கு சொன்னார், உன் மகன் ஈசாக்கை எனக்கு நீ காணிக்கையாக முழுவதும் ஒப்பு கொடு என்று சொல்லி. ஆதியாகம் 22:13 பாருங்கள், 12:13 பாருங்கள். ஆபிரகாம் தன் மகன் ஈசாக்கை இன்றைக்கு எருசலேமில் இருக்கிற அந்த மோரியா மலையில் பலிபீடம் கட்டி தன் மகனை, ஒரே மகனை முழுவதுமாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்க ஆபிரகாம் சித்தமானார். இப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், உன்னை நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியை நான் பெருகவே பெருக பண்ணுவேன், வானத்து நட்சத்திரங்களைப் போல, பூமி மணலைப் போல உன் சந்ததி பெருகும். அதோடு மாத்திரமல்ல, உன் சந்ததி சத்துருக்களுடைய வாசல்களை அது மிதிக்கும் என்றார். அல்லேலூயா. என் அன்பானவர்களே, நாம் ஆபிரகாமா இருக்கலாம், ஆனால் பலிபீடத்தில் அர்ப்பணிக்கும் போதுதான் நமது வாழ்க்கையினுடைய எல்லா ஆசீர்வாதங்களும் பெருக ஆரம்பிக்கும், வளர ஆரம்பிக்கும், உயர ஆரம்பிக்கும். இந்த புதிய வருஷத்தில் உங்கள் தொழில், உங்களுடைய குடும்பம், உங்களுடைய பிள்ளைகள், அவருடைய கல்வி, ஞானம், ஆசீர்வாதம், அறிவு, ஏன் ஊழியம், சபைகள், ஆத்துமாக்களுடைய செழிப்பு என்று பல திட்டங்கள் இருக்கலாம். கடந்த காலத்தில் வளர முடியாத ஒரு சூழ்நிலையில் நம்மில் அநேக பேர் இருந்தோம். இனி வரப்போகிற நாட்கள் எல்லாம் ஆயிரங்களாய், லட்சங்களாய், கோடிகளாய் நாம் வளர வேண்டும், செழிப்படைய வேண்டும். அது ஊழியங்களிலும் சபைகளிலும் கூட செழிப்பானவைகளாக மாற வேண்டும். இதற்கு என்ன வழி? ஆபிரகாமை போல நம்மையும், நமது பிள்ளைகளையும், நமது குடும்பத்தையும் தேவாதி தேவனுடைய பாதத்தில் அர்ப்பணித்து விடுவதுதான். இதைத்தான் இந்த நாளில் பரிசுத்தாவியானவர் உங்களுக்கு சொல்லுகிறார். ஆகவே உங்கள் சந்ததியை தேவன் பெருக வைக்கிறவராக இருக்கிறார், பழுக வைக்கிறவராக இருக்கிறார். உங்களுடைய உழைப்பை தேவன் பெருக வைக்கப் போகிறார், பழுக வைக்கப் போகிறார். உங்களுடைய தொழில் பெருகும், பழுகும். உங்களுடைய ஊழியங்கள் பெருகும், வளரும், உயரும். பிள்ளைகளுடைய ஞானமும், கல்வி அறிவும், ஒழுக்கமும், ஆவிக்குரிய வரங்களும் நமது ஊழியங்களிலே பெருக வேண்டும். இவை எல்லாவற்றையும் தேவன் செய்ய வல்லவர்.
ஆனால் நாமோ நம்மையும் நமது பிள்ளைகளையும் நமது குடும்பத்தையும் முழுவதும் கர்த்தாதி கர்த்தருடைய பாதத்தில் அர்ப்பணித்து விட வேண்டும். இதைத்தான் இந்த புதிய வருஷத்தில் நீங்கள் செய்ய ஆரம்பிக்கும் போது இந்த வருஷம் முழுவதும் தொடர்ந்து பெருகுவதிலும் வளர்வதிலும் உயர்வதிலுமே நாம் எல்லோரும் மேன்மையை காண்போம். ஊழியங்களெல்லாம் வளரணும், சபைகளெல்லாம் பெருகணும், லட்ச லட்சமான மக்கள் மெய்யான தெய்வமாம் கர்த்தராக இயேசுவை ஆராதிக்கணும், சாத்தானுடைய மேடைகளெல்லாம் உடைக்கப்படணும், நாம் பெருக வேண்டும், நீதிமான்கள் பெருகணும். அப்போத்தான் இந்த நாட்டில் உள்ள சண்டாளர்களுடைய அதிகாரங்கள் ஒழியும், சத்தியவான்கள் பெருகணும், சமாதான செய்கிறவர்கள் பெருகணும், உத்தம விசுவாசிகள் பெருகணும், உத்தம ஊழியர்கள் பெருகணும். அப்பொழுதுதான் சத்தியத்தின் தெய்வத்தை நமது நாடு அறிந்து கொள்ளும். அர்ப்பணிப்போமா? ஜெபிப்போம். அன்பின் நேசரே, ஆபிரகாமை இன்னும் அதிகமாக வானத்து நட்சத்திரம் போல் பூமி மணலை போல பெருக வைக்கவே ஆபிரகாமையும் அவர் மகன் ஈசாக்கையும் பலிபீடத்தில் அர்ப்பணிக்கும்படி நீர் அழைத்தீர். அந்த அர்ப்பணிப்புக்கு ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார். ஆகவே இன்றைக்கு முழு உலகத்தை ஆபிரகாமின் சந்ததிகள் முழு உலகத்தை நிரப்பியிருக்கிறார்கள். இதே போல இந்த நாளில் இந்த செய்தி கேட்கிற முதல் பிள்ளைகள் அவருடைய வாழ்க்கை திட்டம் நோக்கம் தொழில் வியாபாரம் படிப்பு அறிவு அபிஷேகம் ஆவிக்குரிய வரங்கள் ஊழியங்கள் சபைகள் ஆண்டவரே லட்ச லட்சமாக பெருக வேண்டும். இந்தியா முழுவதும் அபிஷேகிங்க அப்பா, ஆசீர்வதிங்க அப்பா. உம்மிடத்தில் ஒப்பு கொடுப்பதுதான் மிக மேலானது. அப்படியே செய்யுங்க. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.